Hello students, I am Raj Rajeshwari. Now let us see under exercise 1.3 20th sum. A simple cipher takes a number and codes it using the function f of x is equal to 3x minus 4. Find the inverse of this function, determine whether the inverse is also a function and verify the symmetrical property about the line y is equal to x by drawing the lines. This is a question. Enna solirukanganu paakalam. Oru simple cipher. Cipher means, you know, it is a code that is a confidential information used for a security purpose. So in the mari idula vandu nama use pandrada simple cipher. Avanga vandu code, avanga code vandu pathina f of x is equal to 3x minus 4 indra function use panni kandupidikranga. Ipo one idanudaya inverse neenga kandupidikano, indha function ku undana inverse kandupidichi andha inverse a oru function a appdin vandu nama verify pannittu, then you have to verify the symmetrical property. அதாவது சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டின் போது இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான இன்வெர்ஸும் அதுவும் பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கலா இருக்கா. பை வெரிஃபையிங் த லைன் y is equal to x, y is equal to x என்ற லைன் நீங்க வரையும் போது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல இந்த லைன் வந்து கரெக்டா டிரா பண்ற மாதிரி வரணும். சோ அது வந்து நீங்க வந்து கிராஃப்ல நீங்க வரைஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ லெட் அஸ் ஃபைண்ட் இட். ஃபர்ஸ்ட் f of x என்ன கொடுத்திருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. F of x is equal to 3x minus 4. This let us assume f of x as y. Y is equal to 3x minus 4. This will give you y plus 4 is equal to 3x. That is y plus 4 by 3 is equal to x. அப்படின நமக்கு ஒரு நியூவா ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் y ஆ இருக்கிறதுனால g of y அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சோ g of y is equal to y plus 4 by 3. சோ நமக்கு இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி வி ஹாவ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் நவ் யூ காட் எ நியூ ஃபங்க்ஷன் தட் இஸ் ஜி ஆஃப் ஒய் அண்ட் லெட் அஸ் ஃபைண்ட் த ஜி காம்போசிட் எஃப் அண்ட் எஃப் காம்போசிட் ஜி. ஃபர்ஸ்ட் வி ஆர் ஃபைண்டிங் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்வல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் யூ நோ இட் இஸ் 3x மைனஸ் 4 சப்ஸ்டியூட் இயர். இப்ப இந்த 3x மைனஸ் 4 எடுத்து ஜி ஆஃப் ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ ஒய் என்ற பிளேஸ்ல 3x மைனஸ் 4 சப்ஸ்டியூட் ஆகும். சோ 3x மைனஸ் 4 பிளஸ் 4 டிவைடட் பை 3. மைனஸ் 4 அண்ட் பிளஸ் 4 கெட் கேன்சல். 3x பை 3 தட் இஸ் ஈக்வல் டு x. நமக்கு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x கிடைக்கும். இந்த சேம் வே லெட் அஸ் ஃபைண்ட் f காம்போசிட் g ஆஃப் y கண்டுபிடிக்கலாம். சோ வாட் இஸ் f காம்போசிட் g ஆஃப் y? இட் இஸ் f ஆஃப் g ஆஃப் y. யூ நோ g ஆஃப் y, g ஆஃப் y என்ன? இப்போ ஒரு நியூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. y பிளஸ் 4 பை 3. இப்போ f ஆஃப் x என்ற பிளேஸ்ல y பிளஸ் 4 பை 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். f ஆஃப் x என்ன உங்களுக்கு? 3x மைனஸ் 4. சோ x என்ற பிளேஸ்ல y பிளஸ் 4 பை 3 சப்ஸ்டியூட் ஆகும். 3 அண்ட் 3 கெட் கேன்சல். y பிளஸ் 4 மைனஸ் 4, 4 அண்ட் 4 வில் கெட் கேன்சல். இட் இஸ் y. சோ அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து g காம்போசிட் f க்கு x ஓ f காம்போசிட் g க்கு y ஓ கிடைச்சிருக்கிறதுனால வி கேன் சே தட் தே ஆர் x and y are the identity functions for function x and function y. So g composite f is the identity function of x and f composite g is the identity function of y. So இது ரெண்டும் எழுதிக்கலாம். Then let us find the inverse. அப்போ இது வந்து இதுல நமக்கு என்ன தெரியுது, they are bijectives இல்லையா, இது வந்து bijective function அப்படின்னு தெரியுது. So this implies that f and g are bijections and inverse to each other. So from this you can say f inverse y is equal to y plus 4 by 3 because g of y liya, g of y da y plus 4 by 3. Appo substitute for g, g o f o inverse indradanal substitute for g y f. So f inverse, appo g indra place la f inverse substitute pannala. So f inverse of y will give you y plus 4 by 3. Inda adathila y indra place la x substitute panninga you will be getting, replacing y by x will be getting f inverse x is equal to x plus 4 by 3. இப்ப இந்த இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எஃப் இன்வெர்ஸ் எக்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து இன்வெர்ஸா நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, இப்ப இது ரெண்டுத்துக்கும் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம இப்ப பிளாட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு உண்டான பாயிண்ட்ஸ் நம்ம பாத்துடலாம். த பாயிண்ட்ஸ் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 3x மைனஸ் 4க்கு நீங்க பாயிண்ட்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா y is equal to 3x minus 4. I am taking two negative values and two positive values. Substitute பண்ணுங்க.
So if you substitute here, you'll be getting minus 10, minus 7, minus 4. Paranga minus 2 substitute paninga 2 into 3 into minus 2 will give you minus 6. Minus 6 minus 4 is minus 10. Substituting minus 1, you'll be getting minus 3, minus 4, minus 7. 0 substitute paninga 3 into 0 is 0. 0 minus 4 is minus 4. 1 substitute paninga minus 1 kadaikum. 2 substitute paninga, you'll again get 2 here. Then in the same way, inverse enna f of x idu illaya, so idanoda inverse f inverse x, f inverse x ku x plus 4 by 3 namakku kadachirukku. So that if you substitute ipo idhula vandu namba eppadi eduthukrona 2 negative values and I am taking 3 positive values. So 3 la divide aara mari paathu eduthukonga. Ipo if I substitute minus 4 here, minus 4 plus 4 will become 0. 0 divided by 3 will give you 0. Then minus 1 eduthukuren naan en kettingna, then only I can cancel 3 and write the quotient here. So minus 1 if I substitute, minus 1 plus 4 will give you 3. 3 by 3 will give you 1. So like that I am substituting 2, 5, 8, everything. Ipo idhu mari substitute panna will get the points. Then I am plotting this in a graph. Ipo graph la namba varayirum. Pathingina, taking x axis 1, 1 cm and y axis also 1, 1 cm. First in the points plot panala. Minus 2, minus 10, minus 1, minus 7. Minus 2, minus 10 na ungalku keela kadaikum. So idhu. Then 0, minus 4. Then pathing na 1 and minus 1, then 2. So like that. So either if you plot the points and join this, you'll be getting a straight line like this. Indha mari or straight line kadachirukku. Ipo next either pathing na either plot paninga na minus 4, 0 here, minus 1 and 1, then 2, 2, then 5, 3. Then 8 4 8 4 is inga 8 namakku kadaikala. So in the 4 point podum. So idu idu pannitingina paarenga ipo graph paarenga indha straight line um indha straight line um kadaikum. Ipo y equal to x endradhu enna nu theriyum, it passes through the origin. Origin valiya appadiye neenga oru line varanjiralam 1 1 2 2 3 3 adha y equal to x. Idu pathinga indha line pathinga it is a symmetrical to these two lines illaya. Symmetrical la enna pannum indha rendu line ku naduvula equal a correct ana idu place la vandu indha line pogum. So symmetrical a irukku. So nama vandu idha vandu graph moolama nama theriyapadithirukom. Okay va. So indha sum vandu ungalku romba easy anadhu, as well as this is an important sum also. இந்த சம் வந்து நல்லா வொர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இதனோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் சம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ இந்த கிராஃப் இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.